தொலை பிரகாத்துகோ சவுதி அரேபியாவின் வசிக்கும் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இந்த சவுதி அரேபியாவில் அந்த கொரோனா சுச்சுவேஷன் கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனால் விமான போக்குவரத்து இந்தியன் தாயகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கான விமான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அது இன்ஷால்லா கூடிய விரைவில் விமான போக்குவரத்து தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம் அந்த விமான போக்குவரத்து வந்து இந்திய அரசனால் எடுக்கப்படக்கூடிய ரீபேட்ரேஷன் சர்வீஸ் அதாவது வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு தாயகத்துக்கு திரும்ப கொண்டு வரும் ரீபேட்ரேஷன் சர்வீஸின் மூலமாக மட்டுமே வந்து விமான போக்குவரத்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து இயங்கும் அது ஏர் இந்தியா இல்லாட்டி நேவி ஃப்ளைட்ஸ் மூலமாக வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளைட்ஸ் மட்டுமே இந்திய அரசு இயக்கும் அந்த சமயத்தில் வந்து அவங்க சொல்கிற டைம் அவங்க சொல்கிற டேட்டுக்கு தான் நம்மளால் போக முடியும் அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்து எந்த இடத்துக்கு போகணுன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட தொகை இல்லாட்டி ஃப்ரீயாக கூட இருக்கலாம் இந்திய அரசுடைய கண்டிஷன்ஸை பொறுத்து அது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருந்த ரீபேட்ரேஷன் சர்வீஸில் தாயகத்துக்கு திரும்ப போக விரும்பும் தமிழகர்களுக்கு இந்திய அரசு வந்து ஒரு சில கண்டிஷனை வச்சுருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து போகணுன்னா அரசு அரசு சொல்லியிருக்க அவுதா சர்வீஸ் ஹவுதா சர்வீஸ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் தாயகத்துக்கு திரும்பக்கூடியவர்களுக்கு எல்லா நாட்டினர்களுக்கும் சவுதி அரசு ஒரு ஹவுதா சர்வீஸ்ன்ற ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருக்கு அதன் பிரகாரம் அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பார்டர் நம்பர் விசிட் விசிட்ட உள்ளவங்களுக்கு பார்டர் நம்பர் போட்டு அவங்க ஃப ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணணும் இக்காமா ஹோல்டர்ஸ்னால் இக்காமா நம்பர் போட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதனுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன் நான் முதல் முதல் பாயிண்டில் ஸோ அந்த ஔதா சர்வீஸை நம்ம முதல்ல ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கணும் அடுத்தது இந்திய தூ ரகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிரகாரம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் ஊருக்கு போக விருப்பப்படுறீங்களோ அந்த ரீபேட்டேஷன் சர்வீஸில் அவங்க இதில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து தமிழக அரசு இன்னைக்கு ஒரு தேதி அறிவிச்சிருக்கு இன்னைக்கு ஒரு செய்தி அறிவிச்சிருக்கு அதன் பிரகாரம் இன்றைய தேதியில் வந்து தமிழக அரசு என்ஆர்டி நான் ரெசிடன்ட் தமிழ் செல் யாரெல்லாம் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அனைவரும் தமிழ் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற லிங்கில் வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் தமிழர்கள் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த டேட்டாஸ் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஊருக்கு போக முடியும் ஸோ முதல்ல சவுதி அரசு சொன்ன ஹவுதா சர்வீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக தமிழ் இந்திய தூதரகம் சொன்ன அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மூணாவது தமிழக அரசு சொன்னால் என்ஆர்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மூணு கண்டிஷனும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஏதாவது டேட்டா கேட்டாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் கேட்டாலும் நம்ம அதற்குரிய டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸ் சுச்சுவேஷன் இந்த கோவிட் சுச்சுவேஷன் ப்ராப் பாதிப்பில் நிறைய ஃப்ளை ஃப்ளைட்ஸ்லாம் எதுவுமே இனி வருங்காலத்தில் இயங்க போகிறதில்லை ஒன்லி இந்த ரீபேஷன் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அது எப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ரெசியூம் ஆகும் தெரியாது ஸோ அது இப்போ உள்ள இந்த ரீபேட்ரேஷன் சர்வீஸில் விமான போக்குவரத்து இயங்கின பிறகு இந்த பாதிப்புக்கு உள்ளான இந்த டேட்டாஸில் கலெக்ட் பண்ணியிருக்க அந்த மக்களுக்கு மட்டும்தான் அவங்க ரீபேட்ரேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதனால் சவுதியில் உள்ள தமிழ் நண்பர்கள் யாராவது இந்த ஆல்ரெடி ஹவுதா சர்வீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்திய தூதரகத்தின் இந்த கூகுள் ஃபார்ம்லேயும் தமிழக அரசின் என்ஆர்டி ஃபார்ம்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணாமல் இருக்கிறீங்க ஆனால் ஊருக்கு போகணும் விசிட் விசா முடியுது டூரிஸ்ட் விசா முடியுது உம்ரா விசாவில் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பைர் ஆகிடுச்சி இக்காமலாம் எக்ஸ்பைர் ஆகிடுச்சி ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மூணு டேட்டாவும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக அந்த மூணு லிங்க்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் இது அதிக அதிகமாக தமிழக மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆல்ரெடி நான் மேலே போட்டிருக்கேன் தமிழ் மொழிபெயர்ப்போட ஸோ அந்த டேட்டாவோட இந்த ஆடியோ பதிவையும் சேர்த்து மக்களுக்கு அதிக அதிகமாக பகிருங்க தேவை உடையவர்களுக்கு இது அதிகம் அதிகமான பயன்பாடாக இருக்கும் வருங்காலத்தில் மக்களுக்கு இது வந்து ஊர் தமிழ்நாட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய டேட்டாவும் தமிழக அரசுக்கு ப்ரொவைட் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்திய தூதரகத்துக்கும் ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ